சாமி ரொம்ப நேரமா நிக்கிறாங்க, தீர்த்தம் கொடுங்க. எனக்கு காதை காட்டியா? என்ன சாமி காதல ஊத்துறீங்க? மூளையை சுத்தம் பண்றேன், நான் ஒரு வித்தியாசமான சாமி. அடேங்க அப்பா, கிணறு மாதிரி இருக்கு. நாசமா போங்க, நாசமா போங்க. சாமி சாமி கும்பிடுற, சாமி கும்பிடுற. என்னது கோழி முட்டைங்க? நான் என்ன உத்தராட்ச கொட்டை? நான் சொன்னேன் சும்மா ரய்யா. என்ன சின்னய்யா, என்ன விசேஷம்? இது பிரசாதங்க, இதுல 100 முட்டை இருக்கு. நீ வெச்ச கோழி பண்ண என்னைக்கு நாசமா போகட்டும்னு நீங்க சொன்னீங்களோ அன்னையில இருந்து என் கோழி ஒவ்வொன்னும் முட்டை போட ஆரம்பிச்சு. கோழி முட்டை போடாம வேற என்ன கண்ணுக்குட்டியா போடும்? அது இல்லைங்க, எங்க வீட்டு கோழி ஒவ்வொன்னும் ஒரு நாளைக்கு 2 முட்டை போட ஆரம்பிச்சிருச்சு. அதை விட பெரிய அதிசயங்க, எங்க வீட்டு சேவல் கூட முட்டை போட ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் சாமியோட மகிமை. சேவல் முட்டை போடுதா? என்னங்கடா இது? ஆமா சாமி, இன்னைக்கு எங்க வீட்டு திண்ணில ஒரு சேவல் உட்கார்ந்து இருந்தது, அதை விரட்டி அடிச்ச. அதுக்கு அடியில பார்த்தா ஒரு முட்டை இருந்துச்சு. எல்லாம் சாமியோட மகிமை. அது கோழி முட்டை இட்டு இருக்கும், சேவல் வந்து அது மேல உட்கார்ந்து அடகாத்திருக்கு. அதை சொல்றான். ஏன் ஏன் அருள் இதெல்லாம் நடக்காதோ? இது என்ன பிரமாதம்! போன வாரம் சேவல் வாயிலேயே முட்டை இட்டுச்சு. கீழே கிடந்த முட்டையை கவ்வி இருக்கும். ரொம்ப நேரம் பேசுன, எல்லாருக்கும் தீர்த்தத்தை காதல தான் ஊத்துனேன், உனக்கு மூக்கல ஊத்திடுவேன், அப்புறம் தும்மியே செத்து போயிருவேன். சாமி என்ன பள்ளிக்கூடத்துல 100 முட்டைதான் வாங்குவேன். பரீட்சை எழுதி நாசமா போ. என்ன யானை முட்டை? ஓ, உன் தலையா? இங்க கொண்டாந்து தலைய வச்சிருக்கான் பாரு. சாமி சாமி நாசமா போ, நாசமா போ. என்ன கண்ணீர்? ஆனந்த கண்ணீர் சாமி. உங்க அருள்வாக்குல சேவல் முட்டை போடுங்க. இனிமே காலமாடு பால் கறக்கும், அநேகமா புல்லெல்லாம் நெல்லாகும், அமோகமா இந்த ஊரே செழிப்பாடும் போல் இருக்கு சாமி. கிண்டலா? நல்லாரு நல்லாரு சாமி. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சாமி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. ராங் நம்பர். எது ராங் நம்பர்னா எதுக்கு எடுத்தேன்றியா? நீ தானே போட்ட. அடச்சா வையா. அடடே வாங்க சம்பந்தி. என்ன சம்பந்தி? ஆச்சரியமா இருக்குது, ரொம்ப வீரமா பேசுறீங்க. வீட்டுல சம்சாரம் இல்லையோ? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, ஒருத்தர் ராங் நம்பர் போட்டுட்டு அவன் என்னையே திட்டுறான். சம்பந்தி, நீங்க குரங்கு வளர்க்குறீங்களா? சொல்லவே இல்லையே. என்ன சம்பந்தி விளையாடுறீங்க? குரங்கு வளர்க்கற வயசா இது? பல்லி வளர்க்கற வயசு தான். இருந்தாலும் பின்னால திரும்பி மேல பாருங்க. என்ன பின்னால மேல? ஐயோ, இது என்ன பந்து விளையாடுற இடமா? இது என்ன வயக்காடு நினைச்சியா? கீழே இறங்கி வாங்கயா.